ஹை லெவலுக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஐபிஎலோட 52வது மேட்சான குஜராத் விசர் பெங்களூர் மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்க போறோம், பெங்களூருக்கு சின்ன ஸ்டேடியம் நடக்குது. குஜராத் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டு 4 மேட்ச் சுட்டு 6 மேட்ச் தோல்வியோட பாயிண்ட்ஸ் டேபிள் 8th இடத்துல இருக்காங்க. அதே பெங்களூர் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாண்டு 3 மேட்ச் வெற்றி 7 மேட்ச் தோல்வியோட பாயிண்ட்ஸ் டேபிள் 10th இடத்துல இருக்காங்க. பெங்களூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டூப்ளேசிஸ் அண்ட் வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி பேட்டிங்ல இருந்தா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலிங்ல அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. என்னதான் சிராஜ் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் மற்ற பவுலர்ஸ் அவங்க பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால அவங்க இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எல்லா பவுலர்ஸும் நல்ல ஃபார்ம் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜிடிஏ பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி. ஏன்னா சாய் சூசன் தவிர மிச்சம் இல்லை எந்த பேட்ஸ்மேனும் இது வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டாக ஸ்கோர் பண்ணவே இல்லை, அதான் அவங்க பெரிய பிரச்சனை. பவுலிங் ரஷித் கான், அகமது அவங்களாம் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பேட்ஸ்மென்ஸ் எல்லாரும் கரெக்டான அவங்க ரோலை பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஜிடி வின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் குஜராத்தும் பெங்களூர் 4 தடவை மோதிருக்காங்க. அது 2 தடவை பெங்களூர், 2 தடவை குஜராத் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இருக்கலாம் தினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.